நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸ் எம்எல்ஏ குடியிருப்பில் வசித்து வரும் 80 வயதானவர் தான் முகமது சலிமுதீன். அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் தான் அப்துல். இவர் பணியிடத்தில் பழக்கமான பெண்ணை காதலித்தும் வந்துள்ளார். இருவரும் திருமணம் செய்து கொள்ள முயற்சித்துள்ளனர், ஆனால் குடும்பத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதையடுத்து தனது உறவினரான முகமது சலிமுதீனுடன் சென்ற காதல் ஜோடிகள் அவரிடம் உதவியும் கேட்டுள்ளனர். இப்போதைக்கு பதிவு திருமணம் செய்ய முடியாது, ஊரடங்கு முடிந்த பிறகுதானே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சலிமுதீன் வாக்கு கொடுத்துள்ளார். அது வரைக்கும் எனது வீட்டிலேயே இருவரும் தங்கிவிடுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இருவருக்கும் உதவியும் செய்துள்ளார். தனது காதலனின் உறவினர் வீடு என்பதால் அந்த பெண்ணும் நம்பி அங்கு தங்கியிருந்தார். சில நாட்களில் வீட்டில் தங்கியிருந்த காதலிக்கு காதலன் குளிர்பானத்தில் போதை மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரியாத அளவுக்கு அந்த பெண் மயங்கியுள்ளார். அப்போது காதலனும் 80 வயது சலிமுதீனும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்த இருவருமே மயக்கம் தெளிந்த பிறகு அந்த பெண்ணிடம் காட்டி மிரட்டியும் உள்ளனர். ஆனால் இவர்களுக்கு அஞ்சாத அந்த பெண்ணோ போலீசில் புகார் அளிப்பதாக கூறிவிட்டு தப்பியுள்ளார். விஷயம் கைமீறி போவதை உணர்ந்த சலிமுதீன் தனது வீட்டில் இருந்த பொருட்களை பெண் ஒருவர் திருடிவிட்டு ஓடியதாக போலீசிலும் புகாரளித்தார். பெண் ஆணையரான அஞ்சனிகுமாரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார். மருத்துவ பரிசோதனையில் பாலியல் வன்கொடுமை உறுதியானது. இதையடுத்து சலிமுதீன் மற்றும் காதலால் நாடகமாடிய அப்துல் இருவரையுமே போலீசார் கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில்தான் சலிமுதீனுக்கு 4 மனைவிகள் இருப்பதும் அனைவருமே அரபு நாடுகளில் இருப்பதும் தெரியவந்தது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், வேலைக்கு செல்லும் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தும் தொழிலும் அவர் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. தன்னிடம் சிக்கும் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து துபாயில் உள்ள பணக்காரர்களுக்கு விற்பனை செய்தாரா என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரித்து வருகிறார்கள்.